நம்ம சேனல் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மகளே, நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய 6 முக்கியமான அறிவிப்புகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு, புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் 2021. அதாவது அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான மருத்துவ சிகிச்சைக்கான தொகையில் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ உதவி பெற வழிவகை செய்யப்பட்டும் உள்ளது என்றும், இதன் மூலம் எதிர்பாராத செலவுகளுக்காக நிதி மூலதனம் மூலம் ரூபாய் 20 லட்சம் வரை மருத்துவ உதவியை நீங்கள் பெறலாம். இரண்டாவது, அரசு பணிகளில் 100% தமிழர்கள். அரசு பணி நியமனங்களில் பெண்களுக்காக தற்போது வழங்கப்பட்டு வரும் இடஒதுக்கீடான 30%லிருந்து 40% உயர்த்தவும், அனைத்து போட்டித் தேர்வுகளிலும் தமிழ் மொழி பாடம் தகுதித் தேர்வில் கட்டாயமாக்கப்படவும் தமிழக அரசு தற்போது திட்டம் வகுத்துள்ளது. மூன்றாவது, அனைத்து தரப்பு காவலர்களுக்கான இடர்படி 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்றும், காவலர்கள் தாங்கள் பணியாற்றும் மாவட்டத்திற்குள் இலவசமாக பேருந்துகளில் பயணிக்க ஏதுவாக ஸ்மார்ட் அட்டையும் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நான்காவது, சென்னை மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் நீரில் மூழ்கி இறப்பதை தடுக்க உயிர்காப்பு பிரிவு தொடங்கப்படும் எனவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஐந்து, மது பாட்டில்களை 1 ரூபாய் கூடுதலாக வைத்து விற்பனை செய்தாலும் கூட கடையின் விற்பனையாளர் மேற்பார்வையாளர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சரான செந்தில் பாலாஜி எச்சரித்துள்ளார். கடைசியாக, 5 பவுண்ட் வரையிலான கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் எனவும் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் இது போன்ற பல அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.